நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, வீட்டின் அருகில் ஆலயங்கள் இருப்பது தவறா? இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சமார்த்தியம் அல்ல, துரோகம். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். வீட்டின் அருகில் ஆலயங்கள் இருப்பது தவறா? வீட்டின் அருகில் வந்து ஆலயங்கள் இருக்கலாம். அது வந்து உயரமான கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருந்ததுன்னா அது தவறு. இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், தஞ்சை பெரிய கோவில், இது போன்ற கோவில்கள் வந்து உயரமான கோபுரங்கள் இருக்கும் கோவில்கள் வந்து நமது வீட்டிற்கு வடகிழக்கு பகுதியிலும் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் வரக்கூடாது. நமது வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு தெற்கு மேற்கு பகுதியில் கோவில்கள் வரலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த விஷயம் மட்டும் நீங்கள் சரியாக கவனித்து ஒரு மனை தேர்வு செய்வதற்கு முன்னாலே கோவில்கள் எந்த புறம் இருக்குது, செல்ஃபோன் டவர் எந்த சைடு இருக்குது, ஏதாவது எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன் போதா, அந்த டவர் இருக்கா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக கவனித்து ஒரு இடத்தை தேர்வு செய்வது மிக மிக இன்றியமையாத ஒன்று. இப்போ ஒரு கோயிலுக்கு நேர் எதிராக வீடு இருக்கலாமானா அது வந்து அதை தவிர்ப்பது வந்து நல்லது. நான் கோவிலுக்கு நேர் எதிராக இப்போ ஆலயங்கள் வந்து திறக்கும் பொழுது நேர் எதிராக இருப்பது வந்து அவ்வளவாக நல்லது கிடையாது. நம்ம வீட்டிற்கு அருகாமையில் வந்து இருக்கலாம். சின்ன கோயில்களாக இருக்கும் பொழுது அது எந்த சைடுனாலும் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த உயரமான கோபுரங்கள் வரும்போது மட்டும் நீங்கள் கவனமாக நமது வீட்டிற்கு இடத்திற்கு வந்து எந்த புறம் இருக்கிறது அப்படின்றத நீங்கள் சரியாக பார்த்துவிட்டு ஒரு இடத்தை தேர்வு செய்வதோ இல்லை புதிய வீடை வாங்குவதோ சால சிறந்த விஷயம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.